பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாடு செவளை தானே. அண்ணா செவளை தானே? அண்ணா கெடாரி காலக்கண்ணு ரெண்டுமே இருக்காண்ணா? பார்த்தீங்களா ரெண்டு கெடாரி ஒரு காலக்கண்ணு. எங்கிருந்து வந்திருக்குண்ணா இந்த மாடு? கரு. வணக்கண்ணா. உங்க பேருண்ணா? பிரவீன் ஆனந்த். இப்ப என்ன மாடு கொண்டுருக்கீங்க இன்னைக்கு? காங்கயம் ரகத்துல காரி மயிலை. காரி மயிலை பழக்கண காலை. வண்டி உழவு பழக்கண காலை. என்ன ரேட் வருதுண்ணா இந்த மாடு? இதுக்கு என்ன ஏஜ் ஆச்சுங்கண்ணா? 23 மாசம். 23 மாசம் ஆச்சு. சரி சரிண்ணா. வேற என்ன ஸ்பெஷல் இந்த மாட்டுல? வேற மணல் வண்டிக்காகுங்க. நல்லா லோடு கட்டி பாரம் கட்டி இருக்கிறதுக்கு. சரி சரிண்ணா. நல்ல பெரு மாடாகும். இல்ல நீங்க இந்த மாடு மட்டும் தான் கொண்டு வரீங்க? சரி ஓகே ஓகே. ஃபைனலா என்ன ரேட்னா கொடுப்பீங்கண்ணா? 1 ரூபா. அதுக்கு கம்மி கொடுக்க மாட்டீங்க? வேற வாரம் இங்க வந்து சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்களாண்ணா? சரி சரிண்ணா. இப்ப லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த சந்தை தொடங்கிருக்கு. எப்படிண்ணா இருக்கு சுச்சுவேஷன்? எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. பரவாயில்லைங்களா? சரி சரிங்க. நீங்க எத்தனை மாடு கொண்டு வந்தீங்கண்ணா? இந்த காரி ஒண்ணு மயிலை ஒண்ணு தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஃபைனலா 1 லட்சம் ரூபா சொல்றீங்க. சரி சரி. உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருண்ணா? பிரவீன் ஆனந்துங்க. பெருந்துறை ஈரோடு மாவட்டம். 96 88 26. சரிண்ணா. 25 03. சூப்பர். பாத்தீங்கன்னா அண்ணா வண்டி மாடு கொண்டு வந்திருக்காரு. வண்டி ரெண்டு மாடுமே தரமா ஒரே மாதிரி கொண்டு வந்திருக்காரு. ஒன்னு காரிப்பு ஒன்னு பாத்தீங்கன்னா மயில. இந்த மாடு வேணும் வண்டிக்கு, எனக்கு இந்த மாடு வேணும்னு தேவைப்படுறவங்க கண்டிப்பா பழைய கோட்டை மாட்டு இந்த மாதிரி தரமான மாடு விலைக்கு வாங்கிக்கலாம். வாங்கினா பிரவீன் ஆனந்தன் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாடு வாங்கி நீங்கள் விற்பனைக்கு வண்டி மாடுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உழவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பழைய கோட்டை மாட்டுத்தாவணி சந்தைக்கு கண்டிப்பாக வாங்க. மாடு வாங்குங்க, தரமாக யூஸ் பண்ணுங்கள், நல்லதாக பெறுங்க. வாழ்க வளமுடன். பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாடு செவளை தானே? அண்ணா செவளை தானே? அண்ணா கெடாரி காலக்கண்ணு ரெண்டு பேர் இருக்காண்ணா? பார்த்தீங்கன்னா ரெண்டு கெடாரி ஒரு காலக்கண்ணு. எங்கிருந்து வந்திருக்குண்ணா இந்த மாடு? கரூர்லேருந்து வந்திருக்கு. என்னென்ன ரேட்ண்ணா? ஒரு கெடாரி ஒன்று 30 ரூபா சொல்றாரு. அந்த காலக்கண்ணா? 20 ரூபா. காலைக்கண்ணு 20 ரூபா சொல்றாங்க. மாடு சூப்பரமே அருமையா இருக்கு. செவளை. ஆனா உங்க போன் நம்பர் தான் சொல்ல முடியுமாண்ணா? 999 439 799 899. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண நீங்க இந்த மாடு இன்னைக்கு சேல்ஸ் ஆகலை அப்படின்னா நாளைக்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண நீங்க வாங்கிக்கலாம். வேற மாடு ஏதோ இருக்கானா உங்ககிட்ட? வாங்கிக்கலாண்ணா. உங்க பேருங்கண்ணா? செந்தில். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து செந்தில்னு ஒருத்தர் பாத்தீங்கன்னா பூரா மூணுமே செவளை கொண்டு வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா 30 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க போன் பண்ணி டீட்டெயில் கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம். வாங்க. பாத்தீங்கன்னா இது மயிலை. பாத்தீங்கன்னா 23000 சொல்றாங்க. மயிலை காலை காலையா பசுவா? எனக்கே டவுட்டா இருக்கு. 23000 சொல்கிறாங்க. முன்ன பண்ண ரேட் பேசி வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செவளை இருக்குது. ஃபுல்லாக கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க செவளை. பார்த்தீங்கன்னா அது காரி ஃபுல்லாக மாடு இன்றைக்கி நாட்டு மாடுகள் கம்மி கூட்டி மாடு ஃபுல்லாக கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க. சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா ரகங்கள் ஏகப்பட்ட ரகங்கள் வந்துருக்கியா தெரியல. ஆனால் இதாக இருக்குதுண்ணா அங்கே இருக்காங்களா? இது யாருன்னு தெரியல அங்கே இருக்கிறாங்கிற. கண்டிப்பாக வந்தீங்கன்னா யார் யார் என்ன ஏதுன்னு கேட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிக்கிங்க. ஏன்னா நாம் ஒவ்வொன்றும் டீட்டெயில் கொடுக்க முடியல. ஆனால் அங்கங்கே நின்றுட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக பழைய கோட்டை மாட்டுத்தாவணி சந்தைக்கு வாங்க. ரகரகமாக மாடு வந்துருக்குது. வாங்க எல்லா மாடையும் பார்க்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? உங்களை அன்னைக்கு பார்த்தது தானுங்க. அண்ணா எதுனா உங்களுது? மாடு வந்துருது அந்த பெரியம்மா. அங்கே போய் வீடியோ எடுக்கலாமாண்ணா? ஆ எடுக்கலாம். ஓய் அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. இந்த மாடு எங்கேருந்துண்ணா வந்திருக்கு? எடப்பாடியில வந்துருக்கு. நீங்க அன்னைக்கு எடப்பாடியிலிருந்து வர வர சரிண்ணா. லாக்டவுனுக்கு அப்புறம் இன்னைக்கு சந்தை தொடங்கி இருக்கு. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? இன்னைக்கு மூணு கொண்டு வந்தீங்க. என்னென்ன மாடு கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? சென மாடு ஒன்று. சென மாடு எத்தனை மாதம் சேனா போடும்? இன்னும் ஒரு 5 நாள் பிடிக்கும். 5 நாள்ல சென போட்டுருங்களா? மழை போட்டுருங்களா? சரி. இது எத்தனை? இது மூணாத்தீங்களா? இது பல்லு சேர்ந்துருச்சு. அதில் கடை முழப்புங்களா? ஓகே ஓகே. சரி என்ன ரேட்னா ஃபைனல்? 70 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. 70 ரூபாய் வேற முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா 70000 ரூபாய்க்கு மயிலை பசு இன்னைக்கு சேல்ஸ் ஆயிருக்கு. எடப்பாடியிலேருந்து இந்த மாடு வந்திருக்கு. ஆனால் உங்கள் நம்பர் கொடுங்கண்ணா. நாட்டு மாடு மட்டும் தானே? ரொம்ப நன்றிண்ணா.
அண்ணா இது என்ன ரகங்கண்ணா? மயிலை தானுங்க. அதுங்கண்ணா அது பொறாதானுங்களா? இது பொறாங்கிறாங்க. இது எடப்பாடியிலிருந்து வந்திருக்கு. இது ஃபைனல் என்ன ரேட்னா தராங்கண்ணா? ரெண்டு ₹40 கொடுத்தாச்சுங்களா? ₹40 விலையும் முடிஞ்சிருச்சு. எடப்பாடியிலேருந்து வந்தவர் அன்னைக்கு சனமாடுன்னு இந்த ரெண்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் இதுவும் சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. வேண்டாம் இந்த மாட்டு நம்ம டீட்டெயில் கேட்க வேண்டாம், ஏன்னா சேல்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த மாடை பார்ப்போம். வேணா இந்த நம்பர் கொடுத்துருக்கு, அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நல்ல தரமான மாடுலாம் வாங்கிக்கிங்க. வாங்க பார்த்தீங்கன்னா இது கற்காய் மயிலை, கற்காய் மயிலை பசு. பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது இது சொன்னாங்கன்னா 4வது இதுங்களா? 4வது இது 60 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதோட எத்தனை லிட்டர் பால் கறக்க எதுவும் சொன்னா அப்படிங்களா? கண்ணுக்குட்டிக்கு போக 1.5 லிட்டர் பால் கறக்குங்கிறாரு. காலையில் 1, சாயங்காலம் 1.5. ஏன்னா சரி பார்த்தீங்கன்னா காலையில் 1.5 லிட்டர் சாயங்காலம் 1.5 லிட்டருங்கிறாரு. அதோட கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா இது என்ன கெடாரி என்னென்ன கெடாரி கண்ணு 60,000 ரூபா சொல்கிறாங்க. முன்ன பின்னே பேசுனா கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணுவாங்க. எந்த ஊர்லேருந்து வந்திருக்குண்ணா இந்த மாடு? சென்னிமலை பக்கத்துலேருந்து மாடு கொண்டு வந்திருக்காங்க. மாடு கொஞ்சம் தரமாக சிறப்பாகவும் இருக்குது. பார்த்து என்ன எதுன்னு டீட்டெயில் பார்த்து வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக பழையகோட்டை மாட்டு தவணை சந்தைக்கு கண்டிப்பாக வாங்க. இந்த இன்னைக்கு தொடங்கி சந்தை கொஞ்சம் சிறப்பாக நடந்துட்டுருக்குது, எல்லாருமே வாங்க. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் அருமையான பால் மயிலை வந்திருக்குது. என்ன ரேட்டு, எத்தனை கீத்து அதெல்லாம் பார்த்து ஐயங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஐயா இது என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? ரேட்டு 65 ரூபா. 65 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க. இது எத்தனாவது ஈத்து அதெல்லாம் சொன்னாங்களா? 3வது கண்ணுங்களா? எந்த ஊர்லேருந்து வந்திருக்குதுங்க? செட்டிதோட்டத்துலேருந்து வந்திருக்குது சிவகிரிங்கிறாரு. ஐயனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா இது என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? வாங்கினு 60 ரூபாய்க்கு வாங்க. 60 ரூபாய்க்கு வாங்கினீங்களா? எத்தனை லிட்டர் பால் கறக்குங்க? 4 லிட்டர். ஒரு நேரத்துக்குங்களா? என்னங்க 4 லிட்டர் கறக்குங்கிறீங்க? மடி வருங்க. மடி வரும் அப்படிங்களா? பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் கறக்குங்கிறாரு ஐயா ஒரு நேரத்துக்கு. பார்ப்போம் வேற என்ன. பல்லு சேர்ந்துருச்சுங்களா? பல்லு சேர்ந்து 2 வருஷங்கிறாரு. 75,000 ரூபாய்க்கு சொன்னி 65,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கிறீங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஐயா கற்காய் மலைங்களா? எத்தனை நாள்ல கண்ணு போடுங்க? 5 நாள்ல கண்ணு போடுங்களா? சரி, எங்கிருந்து வந்திருக்குதுண்ணா? அண்ணன்பள்ளி. அது எங்க இருக்குண்ணா? அரசலூர் பக்கம் இல்லைங்களா? ஓகே, உங்க பேரு என்ன? கிருஷ்ணன். கண்ணுக்குட்டி கொடுத்தது போக சொல்லுங்க. கண்ணுக்குட்டி கொடுத்தது போக மீன் பீச்சலாங்களா? ஓகே ஓகே, சரி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வேற போன் நம்பர் சொல்லிட்டீங்க. நீங்க தேவைப்படுறது கிருஷ்ணன், அன்மன்பள்ளி, 99 76 20 85 28 சரி. ஓகே, கரெக்டாக வீடு வந்து என்ன ரேட் சொன்னீங்க? 65. ஒரு கற்காய் மயிலை, கற்காய் மயிலை பார்த்தீங்கன்னா 65 ரூபா சொல்லியிருக்கிறாரு. இவர் இந்த நம்பருக்கு ஃபோன் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. முன்ன பின்னா அனுசரித்து கொடுத்துருவீங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்னொரு 10 நாளில் 5 நாளில் கண்ணு போட்டுருன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் தான் உங்கள் பேர். கண்டிப்பாக இந்த மாதிரி மாடு வேணுங்கிற கண்டிப்பாக வாங்க. பழையகோட்டை மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணு போடுற மாதிரி காலை இந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். இது உங்கள்கிட்ட இது மட்டும்தான் இருக்குங்களா, வேறு எதுவும்? செவல மாடு இருக்குங்க, மயில் மாடு இருக்குது. அது உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா இல்லை இங்கேயே வந்து வாங்கிக்கலாங்களா? வீட்லேயும் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே, ரொம்ப பார்த்தீங்கன்னா வீட்லயும் வேணுங்கன்னா உங்களுக்கு வேறு மாடுகளில் வேணா கண்டிப்பாக வீட்டில் வேணாலும் வாங்கிக்கலாங்கிறாரு. இன்னொரு 15 நாள் 10 நாள் அதிகபட்சம் இது கண்ணு போட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக பழையகோட்டை மாட்டுச்சந்தை வந்தீங்கன்னா இந்த மாதிரி இவருங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை வேறு மாடு எனக்கு மற்ற நாளில் தான் வர முடியும் அப்படின்னா இவர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீட்லேயே வாங்கி தரேன் இருக்காரு. கண்டிப்பாக வாங்க, இவர் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல மாடாக வாங்குறதுக்கு நம்ம பழையகோட்டை மாட்டுச்சந்தை வாங்க. ரொம்ப நன்றிண்ணா. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது.